Naturals presents Cricket Killadi powered by Sivakasi Co-Operative crackers and Jeyachandran Textiles. Naturals 20 varada parambariyam ella vagaiyana serviceum veetike vandu provide panuvanga 100% proper ah sanitize panni tha varuvanga. Pre bridal and bridal hair, skin makeup, floral hairstyle idu ellame veetike vandu panuvanga. Description la irukra link ah use panni unga appointment ah book pannunga. Illana description la irukra indha number ku call panni unga appointment ah book pannalam. Indha Diwali ki nama Sivakasi Co-Operative crackers.com la 60% discount la ella vidamana pattasalum kedaikudhu. Aduvum unga veedu thedi. Edhukku nama wait panni irukkeenga? உடனே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி புக் பண்ணுங்க. இந்த வருஷ தீபாவளியை உங்க ஃபேமிலியோட சேர்ந்து ஜாலியா கொண்டாடுங்க. ஃபேன்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் கிராசரிஸ், ஹோம் அப்ளைன்சஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் இப்பொழுது தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையில். மேலும் குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் அனைவருக்கும் ஆடைகள் சிறந்த தள்ளுபடி விற்பனையில். மேலும் பல தள்ளுபடிகளுடன் ஃபேன்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் டிநகர் மற்றும் பள்ளிக்கரணை. ஜெண்டி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸ்ல நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் கிரிக்கெட் கில்லாடி இஸ் பவர்ட் பை சிவகாசி கோஆபரேட்டிவ் கிராக்கர்ஸ் அண்ட் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இந்த 2020 ஐபிஎலோட ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வர்சஸ் சன்ரைசர் ஹைதராபாத் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ. இது இந்த 2020 பிளே ஆஃபோட ரேஸ் இன்னும் நடந்துகிட்டே இருக்குது, முடியற பாடு இல்லை. கடைசி லீக் போடி வரைக்கும் இழுக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே விடுங்க, இந்த மேட்ச்ல யாராரு கல்பிரிட், எதனால் தோத்தாங்க அது அப்படிங்கிறத வந்து நான் பேச போகிறத தாண்டி நீங்கள் அப்படியே இந்த வீடியோ இப்போது பாஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். ஆர்சிபி டீம் எங்கெல்லாம் மேட்சை விட்டாங்கன்னு சொல்லிட்டு அண்ட் எங்கே சொல்கிறது தாண்டி இப்போ நான் சொல்லுவேன் இல்லையா அதையும் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்குவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இந்த மேட்சை பற்றி பேச போகிறோம். ஸோ இந்த மேட்ச் ஒரு முக்கியமான ஒரு போட்டி தானே, ஆனால் இந்த முக்கியமான ஒரு போட்டியில் ஆர்சிபியோட டீம் இப்போ எல்லாம் இருக்காங்க இருதெல்லாம் இருக்குதுல்ல நிறைய பேசுவோம். ஆர்சிபியோட ரசிகர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த போட்டியை ஒரு ஹைலைட்ஸில் கூடும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு வந்து கோலி அவுட்டான நீங்கள் ஆஃப் பண்ணியிருந்திருப்பீங்களே. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நிறைய நம்ம பேசுவோம். மறக்காமல் முழு வீடியோவும் பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளாக்ஷீப் ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் நம்மளோட வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வர்சஸ் சன்ரைசர் ஹைதராபாத் மேட்சை பொறுத்த வரைக்கும் 2020 ஐபிஎல் பிளே ஆஃப் ரேஸ் அனல் பிறகு நடந்துருக்கிற இந்த வேலையில இது வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு போட்டி, எஸ்ஆர்எச்சுக்கு முக்கியமான ஒரு போட்டி தான். ஆனால் அதை விட ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு ஒரு முக்கியமான ஒரு போட்டி. காரணம் என்னன்னா அவங்க இந்த மேட்சில் ஜெயிச்சாங்க அப்படின்னா ரெண்டு பாயிண்ட்ஸோட அழகாக கை கோர்த்து மும்பை இண்டியன்ஸ் கூட வந்து அவங்களும் பிளே ஆஃபுக்கு போயிடுவாங்க, ஏறக்குறைய போயிடுவாங்க அப்படிங்கிற நிலமை தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைய தினம் எஸ்ஆர்எச் டீம் இப்படி ஒரு மிராக்கலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஜெயிப்பாங்க அப்படின்னு அவங்க யோசிச்சு பார்க்கவே இல்லை. அதேபோல் 120 ரன்களுக்குள்ளே ஆர்சிபி டீம் சுருண்டுருவாங்க அப்படிங்கிறதையும் ஸோ அவங்க யோசிச்சு பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸோ ஐபிஎல் அப்படிங்கிறது மிராக்கில் நான் தொடர்ந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஸோ ஆர்ஆர் டீம் வந்து கடைசியாக ரெண்டு மேட்ச் ஜெயிச்சு அதுவும் இந்த மாதிரியான ஒரு வெற்றியில் ஜெயிச்சு சேஸ் பண்ணி ஜெயிச்சு உள்ளே வருவாங்க போட்டிக்கு வருவாங்க அப்படின்னு யாரும் எதிர்பார்த்துருக்கவும் மாட்டாங்க. அதே போல் எஸ்ஆர்எச் டீமும் ஸோ ரெண்டு வெற்றிகளை அது மட்டும் கிடையாது. ஸோ போன மேட்ச்லையும் இப்படிப்பட்ட ஒரு மிராக்கலான ஒரு வெற்றி அண்ட் பெரிய ஒரு வெற்றி அண்ட் இந்த மேட்ச்சில் ஒரு பெரிய ஒரு வெற்றியை பெற்று அவங்க பிளே ஆஃப் ரேஸுக்குள்ளே ஸோ வருவாங்க அப்படின்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டல. அண்ட் அதை தாண்டி ஆர்சிபி டீம் தொடர்ந்து 5 போட்டிகள் ஜெயிச்சாங்க, இப்போ தொடர்ந்து ஒரு 3 போட்டிகள் தோத்துக்கிருக்கிறாங்க அப்படிங்கிறது யாரும் யோசித்து தர மாட்டோம். பட் ஆனால் ஆர்சிபி டீம் எதனால் இந்த போட்டியை அவங்க இழந்தாங்க, அதுக்கப்புறம் இந்த சீரீஸில் எதனால இப்படிப்பட்ட தோல்வியை அவங்க வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து பேசும்பொழுது. ஸோ இன்றைய போட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறேன். அதாவது எஸ்ஆர்எச்சோட பவுலர்ஸுகளும் இந்த பக்கம் வார்னரும் விக்கெட்டுகளை எடுத்தாங்களா இல்லைன்னா இந்த பக்கம் ஆர்சிபியோட பேட்ஸ்மென்ஸ்கள் விக்கெட்டுகளை அவங்களே கொடுத்தாங்களா? ஸோ எடுத்தாங்களா கொடுத்தாங்களான்னு பார்க்கும்பொழுது ஸோ வலையை விழுந்துச்சாங்க அப்படியே மொத்தமாக எல்லோரும் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மேட்சோட ப்ரிவியூவில் நான் சொல்லியிருந்தேன் டாஸை பற்றி. ஒருவேளை ஷார்ஜாவில் இந்த ஸ்விங்கும் பேஸும் எடுத்துச்சுன்னு வைங்களேன், எந்த டீமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க டாஸை வின் பண்ணி முதல்ல பவுலிங் எடுத்தால் அவங்களுக்கு இந்த மேட்சே சாதகமாக இருக்கும்னு நினச்சிருந்தோம். ஸோ அதே போல் எஸ்ஆர்எச் கேப்டன் வார்னர் டாஸை வின் பண்ணார், ஃபஸ்ட்டு பவுலிங் எடுத்தார் ஒன்று. அடுத்தது வந்து ஸோ அவரோட ஃபீல் செட் பாருங்களேன், பால் எங்கேயாச்சும் மேலே பறந்ததுனா சிக்ஸ் கிடையாது, எங்கேயாச்சும் ஒரு ஃபீல்டரோட கையில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் ஃபீல்டர்ஸ்கள் இருந்தாங்க, அதுக்கேற்ற மாதிரி பவுலர்ஸ்கள் அவங்க எக்ஸிக்யூஷன் இருந்துச்சு, அதுக்கேற்ற மாதிரி ஆர்சிபியோட பேட்ஸ்மேன்ஸ்களும் ஒத்துழைச்சாங்க. ஓகே அங்கே ஃபீல்டர் இருக்காரா இந்த பால் போகிறாரா நாங்கள் அடிப்பேன் கரெக்டாக அடித்தாங்க, இதெல்லாமே பர்ஃபெக்டாக நடந்துக்கிட்டு இருந்தது. அதுலேயும் சந்தீப் சர்மாவோட ஒரு பவுலிங்க்கு வார்னரோட ஒரு ஃபீல் செட், இந்த இடத்துல விராட் கோலியோட விக்கெட் நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். அதாவது விராட் கோலி வராரு, விராட் கோலி உள்ளே வரும்பொழுது நான் என் மனசில் ஓடிட்டு இருந்தது அது ப்ரிவியூவில் நான் சொல்லிட்டேன் என்னன்னா விராட் கோலிக்கும் இந்த பக்கம் சந்தீப் சர்மாவுக்கும் 7 பொருத்தம், அதை விட ரஷித் கானுக்கும் 7 பொருத்தம். ஸோ அப்துல் சமாதியும் கொஞ்சம் கூட சேர்த்துட்டு ஸோ தொடர்ந்து விராட் கோலி உள்ளே வந்துட்டாருன்னா ஸோ இவங்க 3 பேர்த்தையும் தொடர்ந்து வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நான் குறிப்பிட்டிருந்தேன். ஏபிடிஎல்ஸுக்கும் லெக் ஸ்பின் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு, ரஷித் கான் கிட்ட ஏதாச்சும் கொஞ்சம் லைட்டாக திணறுவார் அப்படிங்கிற மாதிரி நான் தெரிவிச்சிருந்தேன்.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக நடந்தது. அதுக்கேற்ற மாதிரி வார்னரும் அவரோட ஃபீல்ட் செட்டும் சரி பவுலர்ஸுக்கும் சரி பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணார். அது விராட் கோலிக்கு செம்மையாக செட் பண்ண ஒரு ஃபீல்ட் செட் சூப்பராக இருந்துச்சுங்க. என்னன்னா விருதிமால் சகாவை விக்கெட்டுக்கு பக்கத்தில் நிற்க வச்சார். அப்படி விக்கெட்டுக்கு பக்கத்தில் நிற்க வைக்கும் பொழுது சந்தீப் சர்மாவோட அந்த ஸ்விங் அண்ட் மூவ்மெண்ட் பாலுகளை வந்து ஸோ விராட் கோலி அதை தடுக்கிறதுக்காக ஸோ கிரீஸை விட்டு வெளியே நின்று ஸோ ஆடுவார். அப்படி ஆடுறதன் மூலமாக எல்பிடபிள்யூ எட்ஜியும் தடுக்க முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸோ விக்கெட்டு பக்கத்தில் நிற்கிறதுனால அவர் உள்ளே கிரீஸுக்குள்ளேயே அணைக்கட்டினாங்க. ஸோ அப்போது அவரோட டிரைவுகளையும் லாஃப்ட் ஷாட்டுகளையும் வந்து தடுக்கலாம். ஸோ தடுக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி இதுக்குள்ளே வந்து அவர் லாக் ஆவார். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் சைட்லேயே போட வச்சு இந்த பக்கம் ஃப்ளிக் ஷாட்டுகளும் ஆட முடியாது. ஸோ அது எல்பிடபிள்யூலையும் கூட போய் முடியும். ஸோ இப்படி விராட் கோலியை ட்ராப் பண்ணி அழகாக ஃபார்வேர்டில் ஒரு டிரைவ் ஆட வச்சு ஒரு விக்கெட்டை எடுத்தாங்க பாருங்கள். அதெல்லாம் கிளாஸு. அடுத்தது ஏபிடபிள்யூஎஸ்க்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று பண்ணாங்க. அது என்னென்னா ரஷித் கான்கிட்ட வந்து ஒரு பீட்டன் 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 தொடர்ந்து பீட்டன் ஆகிட்டே இருந்தார் லெக் ஸ்பின்னர். ஓகேங்களா, அந்த பக்கம் என்ன பண்ணார் வார்னரு, ஸோ ஓகே இப்போது ஏபிடபிள்யூஎஸ்க்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுக்கலாம். ஸோ இந்த பக்கம் சபாஸ் நதீம் அவர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஸோ லெக் ஸ்பின்னாக தான் ஆகும் ரைட் ஹேண்ட் இருக்குது. ஸோ இந்த பக்கம் ரஷித் கான் லெக் ஸ்பின்னர். ஸோ ரெண்டு எண்டுலையும் லெக் ஸ்பின் போட விட்டுகிட்டே இருந்தார். அது எத்தனை ஓவர்லேருந்து கிட்டத்தட்ட 7வது ஓவர்லேருந்து அந்த தலைவலி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 13வது ஓவர் வரைக்கும் அது தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. இதுக்கடையில் தான் தப்பிச்சுக்கிட்டே இருந்தார் ஏபிடபிள்யூஎஸ். ஆனால் ஒரு கட்டத்தில் மாட்டிக்கிட்டார் சபாஸ் நதீம் கிட்ட. சபாஸ் நதீம் ஆல்ரெடி அடித்தார், ஆனால் கொஞ்சம் லைட்டாக ஷார்ட் பால் போட்டுட்டு இருந்தார். ஆனால் அது வரைக்கும் பேக் ஃபுட்டில் கட்டு 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 ட்ரை பண்ணிட்டு இருந்தார். பீட்டன் 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 ஆகிட்டு இருந்தார். அண்ட் ஒரு தடவை கொஞ்சம் பேக் ஃபுட்லேயும் ஒரு 4 ரன் அடித்தார். ஆனால் மறு தடவை பேக் ஃபுட்டில் வந்த ஷார்ட் பாலுக்கு அந்த ஸ்வீப்பர் கவர் அடிச்சு அவுட் ஆனார். ஸோ இப்படி ட்ராப்புகள் நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் சந்தீப் சர்மா தேவதர் படிகள் அவுட் ஆகினதில் அவர் ரிலீஸ் பாயிண்ட்ல காட்டின அந்த வேரியேஷன் சொல்லிட்டு ஸோ எல்லாமே இன்னைக்கு பர்ஃபெக்டாக நடந்தது. ஸோ பவுலர்ஸில் ரொட்டேஷனில் யூஸ் பண்ண ஒரு விதமும் ஆகட்டும் ஃபீல்ட் செட்டும் ஆகட்டும் பக்காவாக இருந்துகிட்டு இருந்தது. அதே போல் நம்ம ப்ரிவியூல சொல்லியிருந்தோம் நட்டுவோட அந்த டெத் ஓவரில் கொஞ்சம் அடி வாங்குதுங்கும் பொழுது கரெக்டாக வார்னர் அவரை டெத் ஓவரில் தான் போட வச்சு ஸோ இல்லை இந்த பக்கம் நட்டுக்கிட்ட அந்த ஒரு ஒரு விதமான ஒரு விஷயம் இருக்குது டெத் ஓவரில் போடுவாப்பில் அப்படிங்கிற மாதிரி ஸோ காட்டினது. ஸோ நல்ல ஒரு எக்கனாமி ரேட்டோடையும் முக்கியமான இறக்குறது சுந்தரோட ஒரு முக்கியமான ஒரு விக்கெட் தான் நின்றுதானே ஒரு 2-3 4 அடிச்சிருந்தானா. ஸோ இன்கேஸ் மேட்ச் இன்னும் கொஞ்சம் டஃபாக கூட முடிஞ்சிருந்தோம் அந்த லோ ஸ்கோர் திரில் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ நட்டு அந்த இடத்துல அந்த விஷயத்தை பண்ணியும் காட்டினார். ஸோ இந்த ஷார்ஜராக இந்த 120 அப்படிங்கிற ஒரு ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏறக்குறைய ஒரு 10 ஓவரில் அடிச்சு முடிச்சலாம் அப்படின்னு நினைக்கலாம். பட் ஆனால் அப்படி கிடையாது. விராட் கோலியும் அவரோட பவுலர்ஸ்களும் வந்து ஸோ ஃபைட் பண்ணாங்க, கொஞ்சம் ஃபைட் பண்ணாங்க, அதையும் பார்க்கவும் முடிந்தது. ஸோ எடுத்தனே விராட் கோலி லெஃப்ட் ஹேண்டர் வார்னர் இருக்காரா, ஸோ தைரியமாக சுந்தர ட்ரை பண்ணார். ஸோ 120 தான் டார்கெட்லாம் விடாமல் ஸோ தொடர்ந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தார். சில விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நவ்தீப் ஷைனிக்கு ஒரு ஓவரோட கட் பண்ணார் ஏழியா. அந்த ஒரு ஓவரோட கட் பண்ணாமல் இன்னும் ஒரு 2 ஓவர் போட வச்சிருந்துருக்கலாம். இன்னும் 2 ஓவர்னா இன்னும் ஒரு ஓவர், அதாவது 2 ஓவர் இன்னும் கொடுத்து பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஆனால் அவருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த பக்கம் சின்ன ஸ்கோர் இருக்குது. இந்த பக்கம் சிராஜ் எக்ஸ்ட்ரா நிறைய ஒரு பவுலிங் பண்ணால் மட்டும்தான் அவரால் பிழைக்க முடியும். ஸோ இந்த பக்கம் சிராஜ் எங்கே யூஸ் பண்ணுறதுல அப்படிங்கிற ஒரு குழப்பத்தினால ஸோ சிராஜையும் உள்ளே கொண்டு வந்து பார்த்தாரு. ஸோ இன்கேஸ் ஷைனியை நம்ம இங்கேயே முடிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ பின்னாடி எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து சிராஜை கொண்டு வரணும். ஸோ சிராஜை அடிச்சிட்டாங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஏறக்குறைய ஒரு பவுலர் சரியான ஒரு பவுலர் இல்லாமல் தான் அவங்க போனாங்க. ஸோ அது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகியிருந்திருக்குது. பட் மேபி அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். ஸோ நவ்தீப் ஷைனியை சீக்கிரம் பவுலிங் போட வச்சு ஒரு 2-3 விக்கெட்டுகளை எடுத்திருந்தாங்க அப்படின்னா ஸோ ஆல்மோஸ்ட் அவங்களோட பேட்டிங் டெப்த் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ நவ்தீப் ஷைனியை எளியாக ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ விருதிமான் சஹா ஆகட்டும் அந்த பக்கம் மனிஷ் பாண்டே ஆகட்டும் ஸோ இவங்க ஜேசன் ஹோல்டர் இவங்கெல்லாம் வந்து விராட் கோலி ஒரு ஃபீல்ட் செட்டுக்கு அகேன்ஸ்டாக ஸோ பீட் பண்ணி ஆனாங்க. பட் கேன் வில்லியம்சன் ரொம்ப நேரம் அதை ட்ரை பண்ணி பார்த்தாரு. அண்ட் அவருமே வந்து விராட் கோலியோட ஸோ விராட் கோலிக்கு எப்படி ஒரு ஃபீல் செட் பண்ணி அவரை வலையில் விழ வச்சாங்களோ ஸோ அதே ஒரு வலையில் இவருமே விழுந்தார். மனிஷ் பாண்டே என்னங்க சொல்கிறது, ஸோ அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச சேகல் வந்து இப்போ காற்றுல லைட்டாக பாலை தூக்கி போடுறது குட் லெங்கத்தில். ஸோ அந்த பாலை அவர் அடிச்சிருந்துருக்க வேணாம், காம ஆடி இருந்திருக்கலாம், விக்கெட்டை விட்டுட்டு போனார். ஸோ வார்னர் வந்து ஒரு 6 அடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க ஃபீல் செட் கொண்டு வந்தாங்க. ஏன்னா ஸ்கொயர் லெக்கில் அடிச்சிட்டாரு ஷார்ட் பால் போடும்போது. ஸோ ஒன்ஸ் அகெயின் மறுபடியும் ஒரு ஷார்ட் பால் போடும்போது ஸோ அந்த பக்கம் ஃபீல்டரை கொண்டு வந்தால் கொஞ்சம் வார்னர் டிஸ்ட்ராக்ட் ஆவார் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்க. வேறு ஷார்ட்டுக்கு போவார்னு யோசிச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி விழுந்தார். செகல் விக்கெட் எடுத்ததும் அப்படிதான் விருதிமான் சாகா சரி போட்டு பார்ப்போம் ஒரு பால் நல்லா தூக்கி லெக் ஸ்பின் போட்டு பார்ப்போன்னு பண்ணி பார்த்தாரு. ஸோ இப்படி அவங்க விக்கெட்டுகள் வந்ததே தவிர ஸோ பேட்ஸ்மென்ஸ்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தா, பேட்ஸ்மென்கள்லாம் இல்லை விராட் கோலியும் இந்த பக்கம் ஏபிடபிள்யூஎஸ்ஸும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தா ஸ்கோரும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்ல ஸ்கோர் வந்திருந்திருக்கலாம். நல்ல ஸ்கோர் இல்லை, ரொம்ப நல்ல ஸ்கோர் வந்திருந்திருக்கலாம். இங்கே ஆடி இருந்திருக்கலாம். ஏன்னா ஏபிடபிள்யூஎஸ் இங்கே கஷ்டமான ஒரு விக்கெட்டில் தான் பெரிய ஸ்கோர் அடித்தார் அப்படிங்கிறது இங்கே ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ விராட் கோலி வந்து ஸ்லோ கேம் ஆடுறாரு அப்படி இப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அவர் அந்த கேமையாச்சும் நீங்கள் கண்டினியூ பண்ணிருக்கலாம். ஸோ
கொஞ்சம் யோசிக்காம அவர் அந்த ஷார்ட் ஆடி அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. ஸோ இப்போ என்னங்க, அவங்களுக்கு ஓப்பனிங் எப்பயுமே நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ ஓப்பனிங்ல இந்த தடவை அப்படியே ஹோல் விழுந்தது. அடுத்தது விராட் கோலி எப்படி இருந்தாலும் எப்படி நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு அவங்க ஆடலை. பின்னாடி நம்ம பேட்டிங் டெப்த்தை பற்றி நம்ம ப்ரிவியூவில், அதாவது இந்த சீரீஸ் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம பேசியிருந்தோம், மோரிஸ் இசுருவுடானா, மொயின் அலி, அதாவது குர்கிரித் மன்சிங்கோ, இல்லைன்னா சபாஸ் அகமது, அப்படின்னா ஷிவந்த் பே. ஸோ இப்படி எக்கச்சக்கமான பேர்கள் இருக்காங்க. ஆனால் பேர்கள் நல்லா இருக்குது, ஆனால் அவங்க கிட்ட இந்த ரன்கள் வரும்பொழுது ஸ்கோர் கார்டில் பார்க்கும்போது பெருசாக இல்லை, அது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ போக 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 இருக்குங்கிறதுனால அவங்கள பிரச்சனை என்ன அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த தொடர்ந்து மூணு போட்டிகள் அப்படிங்கிற ஒரு தோல்வி. ஸோ விரைவில் இதை சரி பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத தாண்டி ஏபி டிவில்லியர்ஸும் விராட் கோலியும் கொஞ்சம் சரியாக ஆடிட்டாங்க அப்படின்னா, ஸோ ஃபின்ச்சு மேபி உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஜோஷுவா ஃபிலிப் ஆடுறாரு, அக்ரெசிவாக ஆடுறது, பட் இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் ஃபின்ச் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். இது என்னோட தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியன். ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெட்டர். ஜோஷுவா ஃபிலிப் நீங்கள் பின்னாடி கொண்டு வந்தீங்கன்னா கூட அது பெட்டராக இருக்கலாம். ஸோ அவர் ஓப்பனர் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் டாப்பில் தான் இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படி மேபி தோக்குறதுனால இப்படி நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தோணலாம், அதுவும் நீங்கள் வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி ஓகே விடுங்க. ஸோ ஆர்சிபி டீமுக்கு இன்னும் ஒரு போட்டி இருக்குது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸோ கடைசியாக டிசி கூட மோத போகிறாங்க. அடுத்ததாக அது எஸ்ஆர்ஹெச் டீமுக்கு மும்பை இந்தியன்ஸ் கூட ஒரு போட்டி இருந்துகிட்டு இருக்கு. இந்த ரெண்டு போட்டியுமே ரெண்டு டீமுக்கும் ஒரு வாழ்வா சாவ போட்டி. அதுக்கப்புறம் மற்ற டீம்களுக்கு எல்லாருமே வந்து ஒரு வாழ்வா சாவ போட்டி தான். இப்போ வந்து டிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஆர்சிபி கூட இருக்கிற போட்டி இருக்குல்ல, அதுவும் ஒரு வாழ்வா சாவ போட்டி. ஸோ பார்க்கலாம். இப்போ எல்லாருமே வந்து ஒரு மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் அந்த நெட் ரன் ரேட் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா எஸ்ஆர்ஹெச் பார்த்திங்கன்னா ப்ளஸில் இருக்கிறாங்க, 0.555 வச்சுருக்காங்க. இந்த ஆர்சிபி டீம் பொறுத்த வரைக்கும் மைனஸில் 0.145 வச்சுருக்கிறாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் மைனஸில் 0.5159 வச்சுருக்கிறாங்க. பாயிண்ட்ஸ் வந்து 14 இருக்கிறாங்க. இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, டேபிளோட ரெண்டாவது இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நாளைக்கு ரெண்டு போட்டிலாம் இருக்குது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் மாறும். பட் ஆனால் ஆர்சிபி டீமும் டெல்லி கேபிட்டல்ஸும் ப்ளே ஆஃப் போவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போதைக்கு இந்த மேட்சோட நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் அழகிய மூமெண்ட் என்ன அப்படின்னா, ஸோ விராட் கோலி அவர்களை செட் பண்ணி எடுத்தார்ல சந்தீப் சர்மா, எனக்கு அந்த ஒரு விக்கெட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்ததாக சிவகாசி கோஆப்ரேட்டிவ் கிராக்கர்ஸோட அதிரடி சரவடி மூமெண்ட் என்ன அப்படின்னா, அதிரடி சரவடி மூமெண்ட் என்ன அப்படின்னா, ஜேசன் ஹோல்டர் நவ்தீப் சைனியை ஸ்கொயர் லெக்கில் ஒரு சிக்ஸர் அடித்தார்னு நினைக்கிறேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி நவ்தீப் சைனி அவர்களை வந்து ஸோ பின்னாடி கொண்டு வந்தாங்க. ஸோ அவர் ஏதாச்சும் கொஞ்சம் மேஜிக் பண்ணுவார், ஏன்னா ஜேசன் ஹோல்டரோட ஒரு விக்கெட் எடுத்துட்டோங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் டீமுக்கு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு யோசித்தோம். பட் ஆனால் ஜேசன் ஹோல்டர்லாம் கொஞ்சம் யோசிக்காமல் அந்த பக்கம் ஹோல்டர் அடித்தார் பாருங்கள், அதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ ப்ரெஷர் இருக்குது அந்த இடத்துல, ஆனால் ப்ரெஷரை உடைக்கணும், டேமேஜ் பண்ணணும், டேமேஜ் பண்ணி மேட்சையும் முடிச்சு கொடுத்தாரு அதில் ஜேசன் ஹோல்டர். அதனால் நான் அந்த இடத்துல அதை வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ஆனால் நவ்தீப் சைனி அவர்கள் வந்து இங்க ஷார்ட் பாலும் சரி இங்க டவுன் தி லெக் சைடு பாலும் போட்டுருக்க தேவை இல்ல. ஆமா, அதுக்கு பதிலா சோ யார்க்கர் மேபி ஒரு ஆஃப் சைடு ஆஃப் ட்ரை பண்ணிடலாம். சோ எப்படி பார்த்தாலும் இங்க யார்க்கர் அப்படிங்கிறது சில நேரத்துல வந்து பேட்ஸ்மேன் தேர்ட் மேன்லயோ ஃபைன் லெக்ல ஃபீல்டர்ல அது போக தான் செய்யும். ஓகேங்களா? சோ ஓகே விடுங்க, இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு. சோ அடுத்து ஆர்சிபிஎன்ஸ் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகி வாங்க, டெல்லி கேபிட்டல்ஸ் கூட ஸோ ஃபைட் பண்ணணும். ஸோ ரெடி ஆகிக்கோங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட்டில் தொடர்ந்து ஆர்சிபி டீமும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் எஸ்ஆர்ஹெச் டீம் ஸோ குறைஞ்சவங்க இல்லை, லாஸ்ட் ரெண்டு மேட்ச்சில் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம், அவங்களும் சண்டைக்கு ரெடியாக தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் மறக்காமல் உங்களோட கருத்தில் கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். அண்ட் விராட் கோலியோட ஒரு விக்கெட் போகும்போது நிறைய பேர் டிவி ஆஃப் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால எத்தனை பேர் ஆஃப் பண்ணியிருந்தீங்க. அண்ட் ஏபி டிவிலியர்ஸ் மேலே எத்தனை பேர் ஹோப்பில் இருந்தீங்க? நான் ரொம்ப ஹோப்பில் இருந்தேன் ஏபி டிவிலியர்ஸ் ஏதாச்சும் பண்ணுவார்னு சொல்லிட்டு. பட் ஆனால் டேவிட் வார்னரோட ஒரு ஃபீல் செட் அண்ட் பவுலர்ஸோட எக்ஸிக்யூஷனில் ஒட்டு மொத்தமாக கவுந்தாங்க. பட் ஆனால் அப்துல் சமாதை உள்ளே கொண்டு வராமல் சேமித்து வச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து மற்ற பவுலர்ஸில் யூஸ் பண்ணி அழகாக முடிச்சார் எனக்கு டேவிட் வார்னர். சூப்பராக இருந்துச்சு. ஓகேங்களா? இந்த வீடியோட நிறைவடையது. அண்ட் மறக்காமல் பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் பார்க்கலாம் அடுத்த வீடியோக்கள். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நிறைய புக் கிரிக்கெட்ஸ்லாம் விளையாண்டுருப்போம். கிரிக்கெட் விளையாடுறதுக்குனே ஒரு ஸ்பெஷலாக கிரிக்கெட் யுத்தம் அப்படின்ற புக்கை வந்து பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கோட ரைட் சைடு பேஜஸ்லாம் இந்த மாதிரி புக் கிரிக்கெட் விளையாடுறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கும். அண்ட் இதோட லெஃப்ட் சைடு உங்களோட ஃபேவரட் பிளேயர்ஸோட போஸ்டர்ஸ், அப்புறம் கிரிக்கெட் பற்றின ரைட் அப்ஸ், இது எல்லாமே இருக்கும். அண்ட் இந்த புக் கிரிக்கெட் வந்து பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸோட இன்ஸ்டாகிராம் லைவ்ல விளையாடுவோம். அண்ட் அதுல நீங்க கலந்துக்கிட்டு வின் பண்ணீங்கன்னா நிறைய எக்ஸைட்டிங் பிரைசஸ்லாம் உங்களுக்காக காத்திருக்கு. அப்புறம் இந்த புக் எங்க கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க 50க்கும் மேற்பட்ட நேச்சுரல் ஸ்டோர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பரையும் கான்டாக்ட் பண்ணி நீங்க இந்த புக்கை வாங்கிக்கலாம். பிளாக்ஷிப்பின் பிரம்மாண்ட அடுத்த கட்ட நிகழ்வில் எங்களுடன் கைகோர்க்க விரும்பும் இந்திய மற்றும் அயல்நாட்டு தமிழ் சங்கங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்கள் விவரங்களை +917010850349 என்ற எண்ணிற்கு கால் மற்றும் வாட்ஸ்அப் செய்யவும். நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் கிரிக்கெட் கில்லாடி பவர்ட் பை